நாட்டின் 76வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 76வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி தில்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மூவண்ண தலைப்பாகையுடன் செங்கோட்டைக்கு வந்த பிரதமரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இணையமைச்சர் அஜய் பட், பாதுகாப்புத்துறை செயலாளர் அஜய்குமார் ஆகியோர் வரவேற்றனர். அப்போது முப்படையினர் மற்றும் தில்லி காவல் படையினர் பிரதமருக்கு மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டார். மேலும் முப்படை தலைமை தளபதிகள் வரவேற்பு அளித்தனர். பின்னர் செங்கோட்டையில் மூவண்ண கொடியை தொடர்ந்து 9வது ஆண்டாக ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஹெலிகாப்டரில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செங்கோட்டை முற்றத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். சுமார் 1.5 மணி நேரம் உரையாற்றிய அவர், பின்னர் மேடையிலிருந்து திரும்பும் வழியில் இந்தியா வடிவில் ஒவ்வொரு மாநிலம் வாரியாக கூடியிருந்த தேசிய மாணவர் படை, மாணவ மாணவிகள் மற்றும் கலைஞர்களையும் அவர் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். And co-flowered with a seeming randomness but larger design. And here we see a larger design, tolerance. ஒவ்வொரு மாநிலத்தின் பாரம்பரிய நடனத்தின் போது அதனை கைதட்டி பிரதமர் வரவேற்றார். This is from the land of Punjab. மேலும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த விழாவில் மத்திய அமைச்சர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், வெளிநாட்டு தூதர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.